भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैः तुष्टुवाहंसस्तनूभिः विशेम देवहितं यदायुः, स्वस्ति न इन्द्रो वृतश्रवाः, स्वस्ति न पूषा विश्ववेदाः, स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। कैवल्य उपनिषत् आरावद मन्त्रम्। हृत्पुण्डरीकं विरजं विशुद्धम् विचिन्त्य मध्ये विशतं विशोकम्, अचिन्त्यमव्यक्तमनन्तरूपम्, शिवं प्रशान्तमृतं ब्रह्मयोनिम्, तथादिमध्यान्तविहीनमेकम्, विभुं चिदानन्दमरूपमद्भुतम्। உறுதியுடனும் தூய்மையுடனும் கூடிய தாமரை போன்ற இதயத்தை நோக்கி மனதிலே முழு கவனத்தையும் செலுத்தியவனாக ஒருவன் பரிசுத்தமான துயரங்களற்ற சிந்தனை கெட்டாத ஆத்மாவாகிய நான் என்று சிந்திக்கணும்னு சொல்லி பார்த்தோம். என்றவுக்கு பார்த்த கருத்து விரஜம் விசுத்தம், விசிந்தியம் மத்தியே விஷதம் விசோகம். விசிந்தி என்றால் இங்கே நம்ம பார்த்த முழு கவனத்தையும் திருப்பியவனாக செலுத்தியவனாக ஃபோக்கஸ் பண்ணி மனதே மனதிலே நாம் பெற்றுள்ள அறிவை ஃபோக்கஸ் பண்ணி ஒருமித்த எண்ணத்தோடு சொல்லி அர்த்தம். மத்திய அங்கு என்ன பண்ணமா, விஷதம் பரிசுத்தமான விஷோகம் துயரங்களற்ற நான் ஆத்மாவாகிய நான் பரிசுத்தமானவன் நித்திய சுத்தன், எனக்கு சோகம் என்பதே இல்லை. சோகமெல்லாம் எங்கே இருக்குது? மனதில் இருக்குது, நம்முடைய புத்தியில் இருக்கலாம், அறியாமையில் இருக்கலாம். ஆத்மாவாகிய எனக்கு எந்த விதமான துயரங்களும் இல்லாதவன் அற்றவன். அப்படி தன்னுடைய மனதை திருப்பி அல்லது புத்தியில் உள்ள ஞானத்தை மனதிற்கு கொண்டு செலுத்துகின்ற ஒரு பயிற்சி முயற்சி தான் நிதித்தியாசம் சொல்லி பார்த்தோம். நாம் பெற்ற அறிவில் நிலை பெறுவதற்காக நாம் செய்கின்ற பயிற்சிக்கு பெயர் தான் நிதித்தியாசனம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காரணம், அறிவு தனியாக இருக்குது, மனம் என்பது தனியாக இருக்குது. நாம் எல்லோரும் மனதில் தான் வாழறோம், அறிவில் வாழலை. பல நேரத்தில் தவறுகளை செய்துட்டு தவறாக பேசிட்டு சிந்தனை பண்ணிட்டு அப்புறம் தான் நமக்கு மறுபடியும் ஒரு ஞாபகம் வரும், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேனே. ஏன் தெரியாத தப்பு பண்ணலை, தெரிஞ்சே பண்ணும் பொழுது அறிவு இருக்குது, அந்த அறிவு எனக்கு பலன் தரக்கூடியதாக இல்லை. எப்பொழுது? தேவையான நேரத்தில். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் வேணுமோ அந்த நேரத்தில் நமக்கு அறிவு பலன் தரதில்லை. இது சொல்லுவாங்க ஒரு உதாரணம், கொஞ்சம் ரொம்ப உயரமானவர், அந்த காலத்து வீடுகள்லாம் ரொம்ப வாசல் படிலாம் சின்னதாக இருக்கும், ஜாகிரதையாக வரணும் நினச்சிக்கிட்டே வந்துட்டு 10 அடிக்கு முன்னே ஜாகிரதை ஆகிடுவார். ஆனால் என்ன பண்ணுவார், கரெக்டாக அந்த நேரத்தை இடிச்சுப்பார். ஆமாம், அது நிறைய நேரம் நடக்கும். ஆகினால் அறிவில் இருக்குது. அதே போல் நம்ம வீட்டில் லேட்டாக வரான் பையன், டெய்லி லேட்டாக வரான், என்ன காரணம் தெரியல. பையன் வந்த உடனே நம்ம கேட்கக்கூடாது, வந்த உடனே கேட்டால் உபகாரம் ஆகிடும். அதனால் வந்து கை கால் கழுவி சாப்பிட்ட பிற்பாடு நம்ம கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். வர வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கும். பார்த்த உடனே என்ன பண்ணிவிடுவோம், உடனே கேட்டோம், என்ன லேட் இப்படி தான் வர, டெய்லி வர, போகிற வர. அப்புறம் என்ன பண்ணுவான், ஆமாம் நீங்கள் அம்மா இப்படி தான் கேட்புன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கை கால் கூட கழுவது போய் பாட்டு தூங்கிடுவான். இது போல் நமக்கு மனதில் மனசுக்கு அறிவு நிறைய கேப் இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் நாம் மனதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆகினால நாம் பெற்ற ஆத்ம ஞானத்தை பற்றிய அறிவு தெளிவாக இருக்குது, ஆனால் அந்த அறிவு நம்முடைய மனதில் வந்து அமரவில்லை.
மனதில் வந்து அமர்ந்தால் தான் நம்ம வாழ்க்கை அதுபடி இருக்கும். இதுதான் பெரிய விஷயம். இந்த கேப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஏங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மைதான், அவருக்கு அறிவு இருக்குது, அறியாமைய செய்யலை, ஆனால் இயலவில்லை, முடியவில்லை. அதுக்கு காரணம் நிதித்தி ஆசனம் என்ற சாதனத்தை செய்து மீண்டும் 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 அந்த அறிவை மனதிற்கு கொண்டு வந்து பதிய வைத்தல். இந்த இம்போசிஷன் கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்துலலாம், சில வார்த்தைகள்லாம் தவறாக எழுதிட்டோம்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக என்ன பண்ணுவாங்க, 10 முறை எழுது, 20 முறை எழுது, வீட்டில் போய் எழுதிட்டுவான்னு சொல்லுவாங்க, மனசில் பதியறதுக்காக. அதுபோல் இந்த மனதில் நாம் இந்த அறிவை கொண்டு வந்து நிலை நிறுத்துவது தான் சொல்கிறார். காரணம், இந்த மனது இந்த ஞானத்தை இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த அறிவு இப்போ தான் வந்திருக்கு. என்ன, நான் ஆத்மா என்றும் உள்ளவன், நித்தியமானவன், ஆனந்த வடிவனே, எனக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, துயரம் இல்லை, எனக்கு மரணம் இல்லை, எல்லா சாஸ்திர வார்த்தைகளை சொல்லி அழகாக குருவானவர் புரிய வச்சிட்டார். என்ன சாஸ்திர வார்த்தைகளாம், ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தைகள் இல்லையா? பகவானுடைய வார்த்தைகள், இறைவனுடைய சொற்கள், இதெல்லாம் ரிஷி முனிவர் நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ இந்த அறிவு நமக்கு வந்தாச்சு. வந்த பிறகும் கூட அந்த அறிவில் நிற்பதற்கு நமக்கு கஷ்டம் இருக்குது. காரணம், இந்த மனது தன்னுடைய போக்கில் வாழ்ந்துடுது. இந்த பிறவில மட்டும் இல்லை, ஜென்மாந்திரமாக நிறைய சம்ஸ்காரங்கள் வாசனைக்குள்ளே பதிஞ்சிருக்கு. இந்த அறிவு இந்த ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்தில் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. குரு நமக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்துருக்கார். சாஸ்திரம் நமக்கு இந்த வார்த்தையை நல்லா உண்மையை உணர்த்தி விட்டது. ஆனாலும் இந்த மனதில் அறிவில் இருக்கக்கூடிய ஞானம் அல்லது புத்தியில் இருக்கக்கூடிய அறிவு மனசுக்கு வரணும். இது ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய இடம் இது. ஆகையினால இந்த புதியதாக கிடைச்ச அறிவின்படி மனது வாழறது கஷ்டமாக இருக்கு. 1000 முறை சொன்னாலும் ஓர் கிளை ஓ மனமே ஓ கெடுவாய், தாய்மன்னர் சொல்கிறார். எத்தனை முறை சொல்கிறது, நான் வீட்டில் சொல், எத்தனை முறைங்க சொல்கிறது, அம்மாவும் சொல்லுவாங்க ஐயாவும் சொல்லுவார், என்ன பண்ணுறது. 1000 முறை சொன்னாலும் ஓர் கிளை ஓ மனமே ஓ கெடுவாய், வாராய் உன்னை வெட்டுவேன் கொள்ளுவேன் திருவருள் பாங்கு கொண்டேன்னு சொல்லி தாய்மனவரம் சொல்லுவார். இந்த மனசுக்கு வாராய் நெஞ்ச உன் துன்மார்க்கம் எல்லாம் வைத்து கட்டு, ஒழுங்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுடுன்னு சொல்கிறார். ஆனால் மனசு என்ன பண்ணுது, நான் மூட்டைலாம் கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன். ஆகிய அப்படிப்பட்ட அந்த நான், அடுத்து பாருங்களேன், அவ்யக்தம். இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வியக்தம் அவ்யக்தம். அவ்யக்தம் என்றால் வெளி தோற்றத்திற்கு வராதது, அன்மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்ட் ஆகலை, வெளித்தோற்றத்துக்கு வரலை. வியக்தம் தோற்றத்திற்கு வந்தது. அவ்யக்தம் என்றால் தோற்றத்திற்கு வராதது. உதாரணம் சொல்லுவோம், ஒரு விதை இருக்குது, பெரிய மரமாக இருக்குது, ஆனால் விதையில் பார்த்தா அந்த மரத்தினுடைய எல்லாம் என்ன இருக்குது, அதுள்ள ஒடுங்கிய நிலையில் இருக்குது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுபோல் அவ்யக்தம் என்றால் தோற்றத்திற்கு வராதது. ஆத்மா எப்படி இருக்கான், அப்படி இருக்கான், நான் தான் எல்லாவற்றிலும் இருக்கின்றேன், ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வேறு விதமாக பார்த்து ஆத்மாவை பார்க்காததுனால, பொருளாக மரமாக செடியாக இப்படி பார்த்ததுனால எனக்கு இதுவும் ஆத்மாவினுடைய வெளித்தோற்றத்துக்கு வந்த நிலை தான் அப்படி சொல்லி நமக்கு தெரியல. ஆகையினால ரெண்டு விதமாக சொல்கிறார், வெளி தோற்றத்துக்கு வராதது, இந்த பொருள்களைப் போல் ஆப்ஜெக்டை போல் வெளி தோற்றத்துக்கு வரல, எது ஆத்மா அல்லது பிரம்மன் அல்லது நான் ஆகிய நான், அவ்வளோதான், நான் ஆகி நான் தான், நானே நானா யாரோ தான் நான், மெல்ல மெல்ல மாறினேன், நல்லதாக இருக்குது வார்த்தைகள்லாம், நானே நானே நானா யாரோ தான். ஆக அவ்யக்தம் என்ற சொல்லானது இந்திரிய அகோச்சரத்தை குறிக்கும். அவ்யக்தம் என்றால் இந்திரியங்களுக்கு வசப்படாது இருப்பது. வெளித்தோற்றத்துக்கு வந்து தான் பார்க்க முடியும், வெளித்தோற்றத்துக்கு வராத ஒரு மரத்தை விதைக்குள்ளே பார்க்க முடியுமா, ஆனால் இருக்குது, அதுக்குள்ளே இல்லாமல் இல்லை, அன்மேனிஃபெஸ்டாக இருக்குது, வெளி தோற்றத்துக்கு வெளிவராமல் ஒடுங்கிய நிலையில் இருக்கின்றது. ஆத்மாவும் அப்படி தான், அப்படிப்பட்டதான். ஏன் இந்த வார்த்தை இங்கே சொல்கிறாங்கன்னா, வெளித்தோற்றத்துக்கு வந்தது என்றால் அது இந்திரியங்களுக்கு புலப்படும். இந்திரியங்கன்னா பார்க்கலாம் கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம், வெளித்தோற்றத்துக்கு வரலன்னா. ஆகவே வெளித்தோற்றத்துக்கு வந்தால் தான் இந்திரியங்களால் அறியப்பட முடியும். ஒரு பொருள் வெளித்தோற்றத்துக்கே வரவில்லை என்றால் அதை இந்திரியங்கள் அனுபவிக்க முடியாது. ஆகவே நான் இந்திரியங்களினால் அனுபவிக்கக்கூடியவன் இல்லை. இதுதான் அவ்யக்தம் என்ற சொல்லினுடைய அர்த்தம். வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ
மனதாலும் இந்திரியங்களாலும் அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் என்னவா நான் இல்லைன்னு இடுறார். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தும் கேட்டும் நுகர்ந்தும் சுவைத்தும் தொட்டுணர்ந்தும் நான் அனுபவிக்கக்கூடியவை எதுவுமே ஆத்மா இல்லை. இந்த கருத்து ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, பல பேர் தியானம் பண்ணி அந்த தியானத்தினால இந்த ஆத்மாவை, இந்த பொருள்களை அனுபவிப்பதைப் போல நான் அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவத்துக்காக இயங்குகின்றார்கள். நிறைய அனுபவவாதிகள் தான் இருக்காங்க. நான் ஆத்மாவை பார்த்தேன், எங்கே நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், அங்கே குகையில் பார்த்தேன், இந்த மலையில் பார்த்தேன், அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் சொல்லி, நீ பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் அது ஆத்மா இல்லைப்பா. ஏன்னா பார்ப்போனாகி நீயே ஆத்மா, பார்க்கப்படும் பொருள் ஆத்மா இல்லை. திருக்திருஷ்ய விவேகம் நம்ம பார்த்துருக்கிறோம். ரொம்ப அழகான வித்யாரண்ய சுவாமியில் அழகாக எழுதியிருக்கா திருக்திருஷ்ய விவேகம் சொல்லி நிறைய ஸ்லோகங்கள். ஆகினால் ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்க்கின்றார்கள். அதுக்கு காரணம் அவ்யக்தம் என்று தெரியாத காரணத்தினால். இது மேனிஃபெஸ்ட் ஆகலை, அது அவ்யக்தமாக இருக்கின்றது என்று தெரியல. அதோட கூட அச்சிந்தியம், சிந்தனை செய்து அதை அப்படி பண்ண முடியாது, அச்சிந்தியம் சொல்லிட்டார். சிந்தைக்கு எட்டாத சிற்சுகம் வேறு தாய்மலர் சொல்லிட்டார். தியான காலத்தில் என்ன அனுபவம் வந்தாலும் அந்த அனுபவம் மனது இந்திரியங்களை சார்ந்து அதை என்ன பண்ணமா அதை புறம் தள்ளிவிட வேண்டும். அது நான் இல்லை. அனுபவங்கள் அனைத்தும் இந்திரியங்களாலும் மனதினாலும் பெறப்படுவது. ஆத்மாவாகிய நான் அந்த அனுபவிப்போடு சொரூபமாகவே இருப்பது. அனைத்து அனுபவங்களும் ஊடுருவுள்ள நான் அந்த அனுபவிப்போடு சொரூபம். அனுபவங்கள் நான் இல்லை. காரணம் அனுபவங்கள் மாறும், அனுபவிப்பவன். நம்ம சொல்றோம்ல எவ்வளவு அனுபவங்களை சொல்றோம், அனுபவங்கள் மாறி இருக்கு, அனுபவிப்பவன் மாறி இருக்கான். காலையில பார்த்தேன், மதியம் சாப்பிட்டேன், அப்புறம் தூங்கினேன், செயல்கள் மாறிச்சு, அனுபவங்கள் மாறிச்சு. சொன்ன ஆள் மாறினான். அவன் மாறாதவன், மாறாதவன், என்றும் உள்ளவன், நித்தியமானவன். ஆக தியான காலத்தில் என்ன அனுபவங்கள் வந்தாலும் அந்த அனுபவம் மனதை சார்ந்தது, இந்திரியங்களை சார்ந்தது. அது நானாகி ஆத்மாவாகி என்னை சார்ந்தது இல்லை. இப்போ பார்க்குறோம், ஒரு சில இடத்துல நமக்கு ஒரு பேர் அமைதி மனசில் வரும். சில இடங்களுக்கு போனாலே அமைதி கிடைக்கும். அந்த அமைதி நானா சொல்லி சொன்னான். அந்த அமைதியையும் யார் உணர்கின்றானோ அந்த அவனுடைய சொரூபம் அது. ஆக அச்சிந்தியம் அவ்யக்தம் என்பதிலிருந்து மனதில் அனுபவிக்கப்படும் பொருள் இல்லை, ஆத்மா. அந்த அனுபவங்கள் அனைத்துள்ளும் ஊடுருவியுள்ள ஆதாரமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ, எந்த ஒன்றின் இருப்பினால் அந்த அனுபவங்கள்ல நமக்கு கிடைக்கின்றதோ அதுவே நான். காரணம் உலகத்தில் முக்கால் பங்குகள் அதிகமானவர்கள் அனுபவத்துக்காக இயங்குகின்றார். என்று வருமோ, என்று வருமோ, எப்போ அனுபவிப்போம், ஆத்ம அனுபவம் கிடைக்கல, எனக்கு இன்னும் ஆத்ம அனுபவம் கிடைக்கல, கிடைக்கல, கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதனால் இந்த அனுபவம் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஆத்மாவை அறிவதனால் நம் மனதில் கிடைச்ச ஒரு அமைதி, நிறைவு, அதை வேணால் அனுபவமாக சொல்லாமல் தவிர, ஆனால் ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் சொல்லி சொன்னால் ஒரு காலம் நிகழாது. நிறைய நம்ம சுவாமியும் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்லியிருப்போம். நம்முடைய டீச்சர், நமக்கு வழிகாட்டிய குருமார்கள்லாம் ரொம்ப அழகாக இதற்கு காரணம் சாஸ்திர வார்த்தைகளை கொண்டு நமக்கு சொல்லுகின்றார், நாமே சொல்கிறது இல்லை. அதெல்லாம் இதில் இன்னொரு கருத்தும் இருக்குது. அனுபவத்திற்கே நான் தான் ஆதாரம் என்றால் எந்த ஒரு அனுபவமும் என்னை, ஆத்மாவாகி என்னை துயரப்படுத்த முடியாது, கூடாது. என்னெல்லாம் அனுபவம் ஆத்மாவுக்கு இல்லையே, அனுபவம்லாம் மனதில் வந்து போடுறதாங்க. துயரங்கள்லாம் மனதை சார்ந்ததே தவிர ஆத்மாவாகி என்னை சார்ந்ததில்லை. சுவாமி இது கற்பனையாக சொல்லி சொன்னால், இது கற்பனை இல்லை, உண்மை. நான் என்னை மனதோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதோடு சேர்ந்து அந்த மனதுடைய துயரங்களை எல்லாம் என்னுடைய துயரமாக நான் கருதுகின்றேன். உலகத்தில் இருக்கு, வாஸ்தவம்தான். ஆனாலும் ஆத்மாவாகி எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, எந்த துயரமும் இல்லை. காரணம் நான் அந்த அனுபவத்திற்குள் இல்லை. அந்த அனுபவங்களை எல்லாம் நடப்பதற்கு சாட்சியான ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். அனுபவங்கள் எல்லாம் இந்திரிய மனம் இவைகளோடு
சென்று விடுகின்றது எனக்கு இல்லை. இதுதான் அவ்வியக்தம் என்ற வார்த்தையில தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்தா சொல்றேன். அடுத்து பாருங்க, அனந்த ரூபம். முன்பு வெளித்தோற்றத்துக்கு வராததுன்னு சொன்னார், அடுத்து சொல்றார், அல்லது அடுத்து சொல்கின்றது உபநிஷத்து, அனந்த ரூபம். அனந்த ரூபம் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காதது, கவுண்ட்லெஸ், எல்லையற்றது. எல்லையற்ற ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளை கணுமுட்டு நின்ற கரும்புளை காட்டி அவையா ரொம்ப அழகாக சொல்லிட்டு. அனந்த ரூபம் எண்ணிக்கைக்கு அடங்காதது. அதாவது அவ்வியக்தம் சொல்லி சொல்லிட்டார், வெளித்தோட்டத்து வராது சொல்லிட்டார். இப்ப அனந்த ரூபம் எல்லைக்கு அடங்காதது, எண்ணிக்கைக்கு அடங்காது, கவுண்ட்லெஸ் சொல்லி சொன்னா இது முரண்படுவது போல தெரிகின்றதே சொல்லி நமக்கு ஞாபகம் வந்தால், அதற்கு காரணம் என்னவா, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கடல் இருக்கு, அலை இருக்கு, நகை இருக்கு, தங்கம் இருக்கு. நம்முடைய கவனம் நீரில் இருந்தால் அலையை பற்றி நாம் நினைக்க மாட்டோம். நம்முடைய கவனம் அலையில் மட்டும் இருந்தால் அலையும் நீர்தான் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் புரியறதில்லை. எதை பார்க்குறோம், ஒன்றில் பார்த்தா அதை மட்டும் பார்க்குறோம். நகைன்னு சொல்லி பார்த்தா அதனுடைய தன்மைகளை தான் பார்க்குறோம், அது தங்கன்னு தெரியறதில்லை. தங்கமாக பார்த்தா கடைக்கு போவோம், எல்லா நகையும் டிசைன்லாம் எடுத்து கொடுப்பாங்க, நம்முடைய கவனம் முழுக்க டிசைனில் இருக்கும். ஆனால் அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, அது இத்தனை கிராம் இத்தனை சவரன்னு சொல்லி சொல்லுவோம், அவருடைய கவனம் முழுக்க தங்கத்தில் இருக்கும், நம்முடைய கவனம் முழுக்க டிசைனில் இருக்கும். நம்ம ரெண்டு பேர் கவனம் அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு பணம் கொடுக்க போகிற ஐயா இருக்கார், அவர் கவனம் எதில் இருக்குன்னா கிரெடிட் கார்டில் இருக்கு, டெபிட் கார்டில் ஆகி எவ்வளோ பணம் என்ன செலவு பார்ப்போம் தெரியலே, அதில் இருக்கும் அவர் கவனம் முழுக்க. ஆகினா அவ அலையில் கவனம் இருந்தால் நீர் தெரியல, நாம ரூபத்தில் கவனம் இருந்தால் அந்த தண்ணீர் ஒரு விதமான மாற்றத்தையும் அடைவதில்லை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம அலைன்னு நினைக்கும் போது தண்ணீரை மறந்துடுறோம், தண்ணீர் நினைக்கும் பொழுது அலை நமக்கு ஞாபகம் வருவதில்லை. ஆக இந்த ஒன்றே பலவாக நாம ரூபமாக உள்ளதை பார்க்க வேண்டும். அதனால தான் இங்கே அனந்த ரூபம்னு சொல்ல, ஒன்றே ஆக இருக்கக்கூடிய அதுதான் அனந்த ரூபமாக எல்லையற்ற வடிவங்களோடு நிறத்தோடு இந்த உலகமாக அது இருந்து கொண்டுள்ளது. தாய்மலரும் சொல்வார், ஏகமான உருவான நீ அருளினால் அநேக உருவாகிய. இதற்காக இந்த ஜீவர்களுக்கு தனு கரண புவன போகங்கள் இதெல்லாம் படிச்சிருப்போம், சைவ சித்தாந்தம் சரி மற்ற இடத்துல சரி, உலக உயிர்களுக்காக உடலையும் உலகத்தையும் கொடுத்து அவருடைய கர்ம வினையை கழித்து புண்ணிய பாவங்களில் கழித்து தத்துவ விசாரத்துக்கு வந்து அவர்கள் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற கருணையோடு இந்த ஜீவர்களுக்காக ஒன்றே ஆக இருக்கக்கூடிய இறைவன் இத்தனை விதமாக உலகமாக மாறினார். அதுதான் சொல்றேன், ஏகமான உருவான நீ அருளினால் அநேக உருவாகியே. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க சொல்கிறோமே, சிவபுராணத்தை சொல்கிறோம். அப்போ ஏகன் அநேகன் எல்லாம், அதாவது வேத உபனிஷத் கருத்தும் சரி, பெரியவர்கள் சொன்ன கருத்துக்களும் சரி, ஸ்தோத்திரங்களும் சரி, சாத்திர கருத்துக்களும் சரி, எல்லாத்துக்கும் இந்த விஷயங்கள் ஊடுருவிற்கு நம்ம தெரியறதில்ல. ஏதோ ஒன்று மனப்பாடமாக நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே போனால் அதான் ஒரு அர்த்தம் ஏக்கன் சொல்லிட்டு. அப்புறம் அநேகன் என்ன, ரெண்டும் முரண்படுது, எங்கேயும் முரண்படலை, அடுத்த சொல்லி முரண்படுறார். ஏக்கன் சொன்னார், நாம் சொல்ல எதனா ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவோம், ஏக்கன் சொல்லி சொன்னவர் அடுத்து அநேகன் சொல்லி சொன்ன என்ன அர்த்தம், எதனா ஒன்று சொல்லுங்க, ஒன்றா தானே இருக்க முடியும், இங்கே இருக்கிற நாம் வீட்டில் இருக்க முடியாது, ரெண்டாக இருக்க முடியாது, நாளாக இருக்க முடியாது, ஒரு ஆள் தானே, பேர் ஒன்றா பத்து இருக்கலாம், ஆனால் இருக்கிற ஆள் ஒரு ஆள் தானே. ஆகவே இவனுக்கு இந்த ஞானம் வந்த பிற்பாடு நாம ரூபங்கள் மறைந்து விடுவதில்லை. இன்னொன்று ஞாபகம், சில பேருக்கு ஞானத்தோடு பார்த்தா எல்லாம் ஒன்றா தெரியும் சொல்லி சொன்னால் விவகாரம் நடக்குமா? கிளாஸில் ஞானம் வந்தாச்சு, எல்லாம் ஒன்றா தெரியுதுன்னா எழுந்துட்டு நடக்க முடியுமா, வீட்டுக்கு போக முடியுமா, இல்லை சாப்பிட முடியுமா, சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் பொருளும் ஒன்று தான் சொல்லி சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஆகையினால ஞானம் வந்த பிறகும் இது மனசில் வரக்கூடிய அறிவை தவிர கண்ணிலேயோ மற்றதுலையோ புலன்களிலோ அது தெரிந்து கொண்டிருக்குன்னு தப்பாக நாம் புரிஞ்சிக்கக்கூடாது. ஞானம் வந்த பிறகு காட்சி மாறுவதில்லை, ஆனால் அறிவில் புரிதல் இருக்கின்றது. அதனால் பார்க்கின்ற அனைத்தும் என்ன, அந்த ஏகமான ஒரே ஒன்றேயான அந்த பிரம்மமே என்ற அறிவு இருக்கு. அந்த அறிவோடு இந்த அனைத்து அனந்த ரூபங்களையும் அநேகமான விஷயங்களையும்
பார்த்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஞானம் வந்தவருப்போ நிறைய பேர் அது ஒரு தப்பு இருக்குது. ஞானம் வந்தவொடனே எல்லாம் ஒன்றா தெரியும், ஒன்றா தெரியும் அப்படி இல்லை இல்லை. ஞானம் வந்த பிற்பாடும் இந்த கண்ணானது என்ன பண்ணும், இருக்கிற பேதங்களை முந்த காட்டுன போல அதே போல தான் காட்டும், மாற்றி காட்டாது. ஆக இவன் ஆதாரத்தை பார்க்கின்றான். எதன் மூலமாக? சாஸ்திரம் கொடுத்த ஞானத்தின் மூலமாக அறிவில் வந்த மாற்றம் இது. ஆக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஆத்மா இருக்கின்றது என்ற அறிவோடு அவைகளை பார்க்கின்றான். அவ்வாறு பார்த்தால் எந்த உலகமானது நாம ரூபம் இவனுக்கு துயரத்துக்கு காரணமாக இருந்ததோ, இதே உலகம் அவனுக்கு துயரத்துக்கு காரணமாக இல்லாமல் இருப்பதெல்லாம் இறைவனே ஈஸ்வரனே என்ற அறிவு அவனுக்கு வந்துவிட்ட பிறகு அதிலிருந்து வருகின்ற துயரத்திலிருந்து அவன் விடுபட்டு வாழ்வான். இருப்பதெல்லாம் இறைவனே. கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, மண்ணோடு ஐந்தும் வயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. தாய்மணர் சொல்கிறார், எல்லாம் நீதான் என்று பார்த்து அந்த பேதங்கள் தெரிகின்றது. பேதங்களை இந்திரியங்கள் காட்டும், அறிவில் இவை அனைத்தும் ஒன்றே என்ற அறிவு அவனுக்கு இருக்கின்ற, அதோடு வாழ்ந்து கொண்டிருப்பான்னு சொல்லி அர்த்தம். ஆக ஜெகத்துடைய ஆதாரத்தை தெரிந்து கொண்டால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கின்ற சந்தோஷமாக சொல்ல முடியும். அதுவே அனந்தமாக எண்ணிக்கைக்கு அடங்காததாக தெரிகின்றது. அதுவே ரூபமாக, ரூபம் அனைத்திலும் ஊடுருவிய ஆதாரமாக உள்ளது என்ற அறிவு நமக்கு சாஸ்திரம் கொடுத்துடுச்சு. ஆக இங்கு அனந்த ரூபம் என்றால் மனதில் எண்ணங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு எண்ணத்துக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு, விஷயம் இல்லை பிளெயின் தாட் இருக்குமா? இல்லை, அந்த எண்ணங்கள் இருக்கு. அந்த அறிவோடு என்ன பண்ணுறான், நாம ரூப அம்சமும் இருக்கு. ஒரு பொருளை பார்த்தோன்னு அது பெயர் ஞாபகம் வருது, அது வடிவம் ஞாபகம் வருது, அது ஒரு எண்ணம் தான். ஆனால் இந்த அறிவோடு அவன் என்ன பண்ணுறான், இத்தனை விதமான அநேகமாக இருப்பதும் அந்த இறைவனே. இந்த கருத்தை நமக்கு வலியுறுத்துறது தான் பகவத்கீதையினுடைய 10-11 அத்தியாயங்கள். ஆமாம், விபூதி யோகமும் விஸ்வரூப தரிசன யோகமும் அதுக்காகத்தான். விபூதி யோகத்தில் என்ன பண்ணிட்டார், என்ன எல்லாம் சொல்லணும் அத்தனையும் சொல்லி அத்தனையாக நானே இருக்கின்றேன்னு சொல்லி சொன்னார். பிற்பாடு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நீங்கள் வார்த்தையில் சொல்கிறீங்க ஆனால் என்னோட மனதில் போய் அதை உட்காரல, ஆகினால எனக்கு என்ன பண்ணுங்க ஆடியோவாக சொன்னதை வீடியோவை போட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டான். ஆகல 10வது அத்தியாயம் ஆடியோ சொல்லி சொன்னான், 11வது அத்தியாயம் வீடியோ. அது கலர் டிவியாக என்ன கலர் எவ்வளோ எம்எம் எவ்வளோ பெருசுலாம் தெரியாது. ஆமாம், அவரை ஒன்று ஒன்றும் காட்டின பிற்பாடு அவன் ஓஹோ சரி, என்ன ஆடியோவை விட வீடியோ தான் ரொம்ப எஃபெக்ட், பார்த்த மனசில் நின்றுடுது. தனியாக நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், தனித்தனியாக தெரியலாம், எல்லாம் நான் தான் இல்லை. இந்த விஸ்வரூபத்தில் என்னென்ன எல்லாம் பீஷ்மர் தெரியா துரோணர் தெரியா இருக்கிற அரசர்லாம் அவர் வாயில் போகிறாங்க எல்லாம். என்னென்ன திடீர்னு பகவான் நான் வெஜிடேரியன் ஆகிடும், எல்லோரும் செட் கடிச்சு சாப்பிடுவாங்க, எல்லாம் ஆகிட்டு இருக்காரு இருக்கு. இல்லை இது புரியணும், பெரிய விஷயங்கள் தான் இந்த உபநிஷத் வேதாந்த விஷயத்தில் அது இது கொஞ்சம் கனெக்ட் பண்ணோம்னா அழகாக நம்மால் இந்த அறிவோடு வாழ்ந்துட்டு போக முடியும். இந்த அறிவு வந்த விற்பாடு அவனுக்கு கஷ்டமே வராது, அப்படிலாம் இல்லை. எல்லாரும் போல நம்ம இருப்போம், ஒரு சுவாமி சொல்லுவார் விஷயம், இன்னும் அதிகமாக விட கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இந்த அறிவோடு என்ன பண்ணுவோம், நான் ஆனந்த வடிவன்ற எண்ணத்தோட அறிவோட இந்த உலக விவகாரம் செய்து வாழ்ந்துட்டு செல்வோம். மோட்ச புருஷனாக முக்த புருஷனாக ஜீவன் முக்தன், அதுதான் வேதாந்தத்தில் விசேஷம். ஆக ஒவ்வொரு எண்ணத்திலும் அறிவும் இருக்குது, நாம ரூப அம்சமும் இருக்குது. ஆகினால எண்ணம் சொல்லி சொன்னாலே, விருத்தி என்று சொன்னாலே நாம ரூபம் ப்ளஸ் அறிவுடன் கூடியது. ஆகவே எத்தனை எண்ணங்கள் வருகின்றதோ அத்தனை எண்ணங்களுக்கு விசேஷமாக நாம ரூபங்கள் இருந்தாலும் அந்த நாம ரூபங்களுடன் அந்த ஞானத்தை அந்த அறிவோடு பார்த்தால் அந்த அறிவுக்கு தான் இங்கே சொல்கிறார் அனந்த ரூபம். இந்த ஞானம் இல்லாமல் வெறும் எண்ணங்களாக எண்ணங்களை பார்த்தால், ஒவ்வொரு எண்ணங்களாக நான் இருந்தால் அந்த ஒவ்வொரு எண்ணமும் அனர்த்தம் அல்லது துக்கம். இந்த உலகில் உள்ள சொற்கள் எல்லாம் நமக்கு துயரத்தை கொடுக்க எப்போ முடியும் சொல்லி சொன்னால், உண்மையை அறியாத பொழுது. உண்மையை அறிந்த பிறகு அவைகள் எல்லாம் என்ன, அனந்த ரூபம். எனவே மனதில் நான் விதவிதமான எண்ணங்களுடன் எண்ணங்களாக நான் ஒளிர்ந்து கொண்டுள்ளேன், இருந்து கொண்டுள்ளேன். அனைத்து எண்ணங்களுக்கும் ஆதாரமானவன் நான். என்னால் இந்த எண்ணங்கள் எல்லாம் பிரகாசப்படுத்தப்படுகின்றது.
அடுத்த வார்த்தை பாருங்க, சிவம். சிவம் சொன்னால் மங்களம், மங்களம் சொல்லி அர்த்தம். சிவம் சொல்லி சொன்னால் மங்களம். ஷயதி பாபம் இவ சிவக. ஷயதி என்றால் நாசம், பாபம் என்றால் பாபத்தை. நமது பாபத்தை யார் நாசம் செய்வாரோ அவர் பேர் தான் சிவம். ஆமாம், நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சிவம் சொல்லி சொன்னாலே அப்படிலாம் இல்லை இல்லையா, நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவார், அதை கொடுத்துருவார், அப்படிலாம் இல்லை. சிவம் சொல்லி சொன்னால் மங்களம் சொல்லி அர்த்தம், நன்மையை தருபவர். நமக்கு எது நன்மையோ அதை தருபவர். ஆகினால் சிவம் என்றால் மங்களம், பாபத்தை போக்குபவர். பாபம் போனால் என்ன ஆகும், மங்களம் நல்லது தானே. பாபம் என்ன தரும், மங்களமற்றது துயரத்தை தரும். மங்களம் என்பது புண்ணியத்தினுடைய செயல். ஆகவே சிவம், நான் மங்கள சொரூபமானவன். எது மங்களம் எது மங்களமற்றது என்று அவர் அவருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் உலகத்தில் இந்த ஞானம் வந்த விற்பாடு உண்மையிலே ஆராய்ந்து பார்த்தால் மங்களம் மங்களமற்றது என்று ஒன்று கிடையவே கிடையாது. தாய்மன்னர் அழகாக சொல்வார், வாழ்வெனவும் தாழ்வெனவும் இரண்டா பேசும் வையகத்தார் கண மயக்கமான பாழ்வலையை கிழித்துதறி செயல் போய் வாழ பரமே நின் ஆனந்த பார்வை எங்கே. உலகத்தவர் நோக்கில் இது வாழ்வு தாழ்வு உயர்ந்தது சரியானது சரியில்லாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் தோணலை. எல்லாம் என்ன, பிராரப்தாய சமர்ப்பிதம், பிராரப்தை அது நடத்திக்கிட்டு போகிறது, அவ்வளோதான் எனக்கு புரியுது. நான் யார், ஆத்மாவாகிய நான் என்றும் உள்ள நித்தியமான சத்ஸ்வரூபமாக அறிவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தது. அறிவு என்பது மனசில் இருக்கிறது. ஆக ஞானத்தை அடைந்தவன் மரணத்திற்காக காத்து கொண்டிருப்பானான். ரொம்ப அழகான வார்த்தை இது, ஒரு உபநிஷத் சொல்றது. அவன் தன்னுடைய கடைசி மூச்சுக்காக காத்துக்கிட்டு இருக்கானா. நாம் என்ன பண்ணுறோம், மூச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் வயதானவங்க தூங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவான், கேட்டால் நல்லா தூங்கின சித்து போயிடுவோமோ, அப்படி தூக்கத்திலே போயிடுவோம். அப்படிலாம் இல்லை, ஒரு ஞானியானவன் தன்னுடைய கடைசி மூச்சுக்காக காத்து கொண்டிருக்கிறான். ரொம்ப அழகாக சொல்லுவார் தாய்மனவர், ஜகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர் நினைவதில்லை. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் மரணம் என்பதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அவர் கவலையே இல்லை. காரணம், மரணம் என்பது இந்த உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவாகி எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் என்றும் இருப்பவன், முன்னே இருந்தேன் இப்போ இருக்கேன் பின்னாலே இருப்பேன், நான் இல்லாமல் எப்போ போனேன். பகவான் கீதையில் சொல்கிறாரு, இந்த ராஜாக்கள் சொல் இந்த இவரெல்லாம் முன்னையும் இல்லாமல் போல பின்னால் இல்லாமல் போக போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், என்றும் இருப்பவர்களே ஆகினாலும் நீ அவங்கள செத்து போயிடுவான்னு சொல்கிறதுக்காக எதுக்கு வருத்தப்படுற, நீ அவங்க உடலை தான் அழிக்க முடியும், ஆத்மாவை அழிக்க முடியாது. அருமையான உபதேசம் அங்கே இல்லையா. ஜகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை, மரணம் உண்டு ஏனென்றால் தோன்றி அனைத்தும் அழியும், பிறந்த எல்லாமே போகத்தான் போகிறது. ஆனாலும் அவர்களுக்கு மரணத்தை பற்றி கவலையே இல்லையா. நாம் இருக்கக்கூடிய எல்லாம் நமனை எஞ்சவும் நடலை எல்லாம் ஏமாப்பும் பிணியறியும் பணிவும் அல்லும், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அந்தகா நீ ஒரு பகட்டால் பகட்டுவது அடாதடா, காசு நம்பால் செல்லாதடா என்று பேச வாயது தந்த செல்வமே சிவபெருமானே தாய்மலரும் சொல்லுவார். ஆகினால ஞானியானவன் ஞானத்திற்கு பிறகு இந்த உடலிலே மனதிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தனக்கு மரணம் என்பது இல்லை என்பது அழகாக புரிந்து கொண்டான். மரணம் என்பது உடலுக்குத்தான தர, உண்மையிலே பார்த்தா ஞானம் வரலன்னு சொல்லி சொன்னால் உடல் தான் மறைகின்றது, மனம் கூட இறப்பதில்லை. ஞானிகளுக்கு மட்டும்தான் மனம் இல்லாமல் போகின்றது, அதனால் பிறவு இல்லாமல் போகின்றதுன்னு நாம் பார்க்கின்றோம். மனமே சாகிறது இல்லை, அப்புறம் என்ன. ஏன் ஞானி கடைசி மூச்சுக்காக காத்திருக்கான்னா, இந்த உடலால் அடைய வேண்டியது எல்லாம் அவன் அடைந்து விட்டான், இனி ஒன்று புதிதாக அடைய வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு இல்லை. இருந்தாலும் பிராரப்த கர்மம் போகும் வரை காத்து கொண்டிருப்பான். பிராரப்தாய சமர்ப்பிதம், மனிஷா பஞ்சகத்தில் சொன்னது போல பிராரப்தத்தின் வசத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பான். கடைசியில் என்ன, நானே மங்கள ஸ்வரூபமாக இருப்பவன், எனக்கு மங்களம் இல்லாதது என்ற ஒன்று இல்லவே இல்லை. அடுத்து பாருங்க, பிரசாந்தம்.
சாந்தம் சொல்லி சொன்னா அமைதி, பிரசாந்தம் என்றால் முழுமையான அமைதி, நிறைவான அமைதி. அகம் சாந்த சொரூபக. அமைதியின்மை என்பது உடலில் மனதில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், ஆனால் ஆத்மாவாகிய என்னிடத்தில் அது எப்போ நித்திய சாந்த சொரூபம். ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்கும் அலை இல்லாமல், அது போல ஆத்மாவாகிய நான் எப்பொழுதும் அமைதியினுடைய வடிவமே. அது புரிஞ்சுங்க. நம்ம சில இடத்துக்கு போனால் நம்ம அமைதியை ஃபீல் பண்ணோம், ஆசிரமத்துக்கு வந்து அமைதியாக இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம், எந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். உண்மையில் சமுதாயத்து உலகத்தில் அமைதியான இடம் ஒன்றுமே கிடையாதான். ஆனாலும் கூட சில அமைதியான விவகாரங்கள் பரபரப்பு இல்லாத சில இடங்களுக்கு சென்றால் அந்த அமைதியை நாமும் அந்த அமைதியான சூழ்நிலையிலிருந்து நாம் கொஞ்சம் அமைதியை நாம் மனதில் பெறுகின்றோம். அது உள்ளது தான் இல்லைன்னு சொல்லி சொல்ல, வெளியில் உள்ள அமைதியை உள்ளே கொண்டு சென்று மனதில் அமைதியை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனாலும் கூட நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நான் இந்த அமைதியின் சொரூபம் என்று புரிந்து கொண்ட பிறகு நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் இவன் எப்படி இருப்பான், அந்த அறிவினாலே அமைதியாகவே இருப்பான். என்னுடைய அமைதி எதுவும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நான் சாந்த சொரூபி. இந்த ஆத்மாவுடைய லட்சம் அந்த அமைதியுடன் எல்லாவற்றையும் பார்க்கின்றேன். அதுதான் என்னுடைய உண்மை சொரூபம். நான் என்றும் அமைதி வடிவினன். ஆரம்பத்தில் வேணால் சில அமைதியான சூழ்நிலைகளை சென்று இருந்து நாம் மனதிற்கு அந்த அமைதியை கொண்டு வந்து பழகலாம் இல்லையா. ஆனால் பழகிய பிறகு நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நான் ஆத்மா என்று புரிந்த பிறகு, ஆத்மா அமைதியுடைய சொரூபம் என்று அறிந்த பிறகு என்ன நடந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அவன் மனதில் பேர் அமைதி குடிகொண்டு விடுகின்றது. என்னோட உண்மை சொரூபம் அமைதி சொரூபம். நான் என்றும் அமைதி வடிவினன். அடுத்து பாருங்க, அம்ருதம் மரணமற்றவன். இது மறுபடியும் மனு சொல்லணும். நமக்கு எல்லாருக்கும் பயம் என்ன, செத்து போயிடணும், செத்து போயிடணும். என்ன சொல்றார், எப்பொழுதும் இருப்பவன். உடல் எடுத்த யாரும் என்ன ஆக போறோம், தாய்மலர் கொடுக்குற ஸ்டேட்டஸ் இந்த உடலுக்கு, என்றும் அழியும் இக்காயம் இத்த ஏதுக்கு மெய் என்று இருந்தீர் உலகீர், ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டு. வேற யார் யார் ஓலை கொடுத்தாலும் பதில் கொடுக்கலாம், அவர் கொடுத்த ஓலைக்கு நீ என்ன பதில் கொடுக்க முடியும்னு கேட்குறார். அதில் இது உடல் என்றும் அழியும், எப்போன்னா போகலாம் இந்த காயம். ஆகவே நான் மரணமற்றவன், உடல் அழியும், உடல் மரணமடையும், ஆனால் நான் ஆத்மாவாகிய நான் மரணமற்றவன். இந்த உடல், இந்திரியங்கள், மனம் இவைகள் அதுதான் மரணத்துக்கு உட்பட்டது. நான் அழிவுக்குட்பட்டவன் இல்லை. ஆத்மாவாகிய நான் அம்ருத சொரூபம் இல்லை. இந்த அறிவு இல்லைன்னா வயதாக என்ன ஆகி விடுகின்றது, மரண பயம் வந்துடும், அதுலேருந்து மீள முடியல. ஆக மரணம் அடையக்கூடிய பொருளை குறித்து நமக்கு பயம் வரக்கூடாது. அழியத்தான் போகின்றது என்று தெரிந்த பிறகு, அறிவு வந்த பிறகு அழிகின்ற பொருளை நினைச்சு நாம் என்ன பண்ணாலும் என்ன ஆக போகின்றது. ஆக நான் அழியாதவன், அழிகின்ற பொருள் எனக்கு எந்தவன் துணை புரிய போவதில்லை, நான் அழியாதவன். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, நான் நிரந்தரமானவன். நான் இந்த உடல் இல்லை, இந்த உடல் அழியும், ஆனால் ஆத்மாவாகிய நான் நிரந்தரமானவன், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொன்னவரே இறந்து போயிட்டார் கவிஞரும் கூட. அந்த வார்த்தை இருக்க உண்மை தத்துவத்தை சொல்கிற வார்த்தை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். உடல் தான் பிறக்கிறது இறக்கிறது, நான் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்ட ஆத்ம. உடல் போன பிற்பாடு நான் இருக்கிறனா இல்லையா, கட்டோபனிஷத்தில் அவன் கேட்குற கேள்வி தானே. சில பேர் உடல் இருக்கிறது இருக்கிறதுனால போயிருக்கு சொல்கிறாங்க, இறந்த பிற்பாடு வாழ்க்கையே இல்லை சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? யம தர்மர் ராஜா கேட்குற, ஏன் இடத்துல ஏன் நீ கேட்குற சொல்லி சொன்னான். அவர் என்ன சொல்கிறார், நீ தானே எல்லா உயிரும் எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் நீ தான் உயிரை பற்றி விஷயத்த சொல்லணும்.
ஆக இங்க அமிர்தம் சொல்லி சொன்னா மரண பயத்தை மட்டும் சொல்லல, இந்திரியங்களுடைய பலகீனம், சரீர நாசம், இதெல்லாம் நாசம் அடையும். நம்மளுடைய மனதானது துயரப்படக்கூடாது, அதன் நிமித்தமாக நாம் பலகீனம் அடையக்கூடாது. இப்படிப்பட்ட விபரீத பலன்களை பற்றி நினைத்துள்ள நம்முடைய பாவனைகள் நமக்கு எப்பாவது வந்தால் அதற்கு எதிரான எண்ணங்களை உற்பத்தி செய்து தவறான எண்ணங்களை நீக்க வேண்டும். எனக்கு மரண பயம் தான், நான் இறவாதவன் என்று நீக்க வேண்டும் சொல்லி சொல்றார். எனக்கு பலகீனம் என்ற ஒரு எண்ணம் வந்தா என்ன பண்ண, ஆத்மனா விந்த தேவீர், நான் அந்த பல சொரூபமானவன். உடலுக்கு பலகீனாகலாம், ஆத்மாவுக்கு பலகீனம் இல்லை. ஆக இந்த சொல்வரை பிரம்மத்தினுடைய தத்துவத்தை ஆத்மாவினுடைய அடிப்படையில் பேசினார். நான் சிவம், நான் அசோகம் இல்லையா, நான் விஷதம், விஷோகம், அச்சிந்தியம், அவ்யக்தம் எல்லாம் சொன்னார். இந்த சொற்கள் எல்லாம் ஜீவாத்மாவின் அடிப்படையில் அமைந்த சொற்கள். இந்த ஒரு சரீரத்துக்கு ஆத்மா ஆதாரமாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையில் லட்சணங்களை இங்கு ரொம்ப அழகா பேசி வந்தார். இந்த சொற்களை கொண்டு என்ன பண்ணமா, நமக்கு வேறு எதிரான தவறான அபிப்பிராயங்களை ஏற்கனவே இருக்கு, அந்த அபிப்பிராயங்களை எல்லாம் சாஸ்திரம் கொடுத்த தத்துவ வார்த்தைகளுடைய அர்த்தத்தை மனதில் வைத்து அப்படியே மனதை ஓடவிட்டு கொண்டிருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதான் இந்த சொற்களை கொண்டு தியானிக்க வேண்டும். பொதுவாக இறைவனுடைய வடிவத்தை ஜபம் பண்ணுவது, நினைப்பது, அது வந்து உபாசனை. ஆத்ம தத்துவத்தை தியானிப்பது என்ன சொன்னோம், நிதித்தியாசம் சொல்லி சொன்னோம். இனி இதே ஆத்மாவை ஈஸ்வரன் என்ற அடிப்படையில் இங்கு சொல்லப்போகின்றார். அதையும் கூட பார்ப்போம். இதே மந்திரத்தில் வர வார்த்தைகள் இருக்கு, அதையும் கூட நாம பார்ப்போம். உண்மையில் இங்கு இருப்பது ஒரே தத்துவம்தான், சச்சிதானந்த ஸ்வரூபமான ஒரே பொருள் தான் இருக்கின்றது. அந்த பொருள் எப்படிப்பட்டது, அழியாதது, பூர்ணமானது, அறிவு ஸ்வரூபம், என்றும் உள்ளதுலாம் சொல்லி சொல்லிட்டோம். இந்த என்றும் உள்ள ஒரே தத்துவமானது ஒரு உடலை பிரகாசிக்கும் பொழுது, ஒரு உடலை வெளிப்படும் பொழுது அந்த தத்துவத்திற்கு ஆத்மா என்று பெயர். ஞாபகம் வச்சுங்க, ஆத்மான்னு சொல்கிற வார்த்தைக்கும் பிரம்மம் சொல்கிற வார்த்தைக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன, இந்த ஒரு உடலில் அந்த ஆத்மா பிரகாசித்தால், வெளிப்பட்டால் அதற்கு பெயர் ஆத்மா. இந்த பிரபஞ்சத்திலேயே பிரபஞ்சத்தையே பிரகாசித்தால் அதையே ஈஸ்வரன் அல்லது பிரம்மன் சொல்லி சொல்கிறோம். இந்த ஒரு உடலில் வெளிப்பட்டால் அதுக்கு பெயர் ஆத்மா, எல்லா இடத்துலும் அதுதான் இருக்கின்றது என்றால் வெளிப்பட்டால் அதற்கு பெயர் பிரம்மன். பிரம்மம் பிரம்மா சொல்லக்கூடாது, நான் சதுர்முக பிரம்மா இல்லை, இங்கே பிரம்மம். பிரம்மம் என்ற வார்த்தைக்கு பெரியது சொல், பெரியதற்கெல்லாம் பெரிய பெரியது பிருகத்வார், அவன் பிருகத் ஈஸ்வரன் சொல்கிறோம் பாருங்க. அது போல் ஆக ஒரு உடல் பிளஸ் ஆத்மா ஜீவன் சொல்லி சொல்கிறோம், பிரபஞ்சம் பிளஸ் ஆத்மா ஈஸ்வரன், அந்த ஒன்றுதான் அனைத்துமாக விளங்கி கொண்டுள்ளது. இதுவரை ஒரு உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவின் அடிப்படையில் தியானம் சொல்லப்பட்டது. இனி ஆசிரியர் இந்த ஒரே ஆத்மாதான் அனைத்திற்கும் ஆதாரமாக பிரம்மமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுது. இன்னொரு கருத்து இருக்கு, இந்த ஒரு உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற நான் தான் அகில பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றேன். அகம் விருக்ஷஸ்ய தேரிவாக, நான் தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றேன். நம்முடைய அறிவு அப்படி விசாலமாக உண்மையை புரிந்து அந்த உண்மையில் நிற்க வேண்டும். அடுத்து பாருங்க, பிரம்ம யோனி, யோனி சொல்லி சொன்னா காரணம் அல்லது மூலம் சொல்லி அர்த்தம். அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றேன், நானே அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றேன். இவ்வாறு தியானம் செய்யும் பொழுது நான் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா, நான் என்பதை உடல் மனதோடு புரிந்து கொண்டால் நாம் அனைத்திற்கும் காரணமாக இருப்போமா, நான் என்பது உடல் மனமாக நினைத்தால் அனைத்திற்கும் காரணமாக இருக்க மாட்டோம். வேண்டுமானால் அனைத்து குழப்பத்திற்கும் காரணமானவன் என்று சொல்றான் சொல்லலாம், எல்லா குழப்பத்துக்கு காரணமானு சொல்லி சொல்லலாம், அல்லது எல்லா கஷ்டத்தும் காரணமானன்னு சொல்லி சொல்லலாம். ஆகவே நாம் அனைத்திற்கும் காரணம் என்று சொல்லும் பொழுது நான் என்பதை உடல் மனம் இவைகளை விட்டு நான் ஆத்மா என்ற அந்த அர்த்தத்தில் தான் நான் அனைத்துக்கும் காரணம் ஆதாரம்னு சொல்லி சொல்லணும்.
நிறைய பேருக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் தேவை இருக்கு அடிக்கடி. அதை எப்படி சொல்ல முடியும், எல்லாம் ஒன்று தான் சொல்லிச்சுனா அது எப்படி, அது எப்படின்னா, சாஸ்திரமானது உடலை பார்த்து உடல் ஆத்மான்னு சொல்லலை. உடலிற்கும் ஆதாரமான உன்னால் இதுவரை பெரிந்து கொள்ள முடியாத ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆத்மான்னு சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்துகின்றான். பிறகு அது வந்து தேர்ட் பர்சன் இல்லை, நிறைய பேர் ஆத்மாவாம் அது இருக்கான் அப்படி சொல்லி, தேர்ட் பர்சன் இல்லை, அது நீயே நான் தான், எனக்கு அந்நியமாக அது இல்லை. நிறைய பேர் ஆத்மாவாம் ஆத்மாவை பற்றி சொல்கிறார், ஆத்மாவை சொல்கிறாருன்னு யாரும் மூணாவது ஆள் போல அப்படி இல்லை, நீ தாம்பா அது, நீயே அதுவாக இருக்கிறாய், அது நீ அதுவாக இருக்கிறாய், அதுதானே. நீ என்ற வார்த்தைக்கு அங்கே உடல் இல்லை, மனம் இல்லை, ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, லட்சணங்களை வச்சு புரிஞ்சுக்கணும். காரணம் அது நம்முடைய இந்திரியங்களினால் பார்க்க முடியாததாக இருக்கின்றதுனால, இந்திரிய அகோச்சரமாக இருக்கிறதுனால, அது ஒரு ஆப்ஜெக்டாக இல்லாததுனால, நான் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இல்லையா, அந்த நான் என்ற சொல்லுக்குரிய பொருள் நான் தான் என்று ஆத்மாவின் லட்சணங்களை வைத்து, குருவுடைய உபதேசங்களை வைத்து, சாஸ்திர வார்த்தைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்கின்றோம். இது கற்பனை இல்லை, அதுதான் நம்முடைய உண்மை சுரூபம். ஆகவே நாம் அனைத்திற்கும் காரணம் என்று சொல்லும்பொழுது, நான் என்பது உடல் மனம் இவைகளை விட்டு நான் ஆத்மா என்று புரிந்துதான் சொல்கின்றோம். இந்த ஆத்மாதான் பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரம் என்னும் அடிப்படையில் நாம் அனைத்துக்கும் காரணம் சொல்வது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த ஆத்மாதான், நானாகிய ஆத்மாதான் பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரம். இந்த ஒரு உடலில் மட்டும் வெளிப்படுபவன் நான் இல்லை, இந்த ஒரு உடலை மட்டும் பிரகாசப்படுத்துபவன் இல்லை, நான் அனைத்திலும் நான் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகின்றேன். எனவே நீ நான் அது என்கின்ற பேதமே இங்கே இல்லை. பேதங்கள் எல்லாம் இந்த உடலில் மனதில் தான். ஆத்மாவின் அடிப்படையில் நானே எல்லா உடலுக்குள்ளும் இருந்து அந்தந்த மனம் உடல்களை பிரகாசிக்கின்றேன், ஒளிர்விக்கின்றேன். இங்கே பாருங்க, ததா ஆதி மத்திய அந்த விஹீனம். ததா என்றால் அவ்விதமே, இதுவரை சொன்ன அவ்விதமே. ஆதி தோற்றம், மத்தியம் நிலைத்திருத்தல், அந்தம் பிரளயம் அல்லது அழிவு, விஹீனம் இல்லாதவன், தோற்றம் இடைநிலை முடிவற்றவன், இது ஆத்மாவாகிய நான் அல்லது அந்த பிரம்மம். அப்ப எது தோன்றுகின்றது, நிலைத்துள்ளது, அழிகின்றது? நாம ரூபங்கள் தான், பெயர் வடிவங்கள் தான் தோன்றுகின்றது அழிகின்றதை தவிர, ஆத்மாவாகிய நான் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை. உதாரணம் சொல்லுவாங்க, களிமண் பானை, 5 கிலோ களிமண்ல 5 கிலோ பானை செய்தாச்சு, அங்கே தோன்றியது என்ன, களிமண் தோன்றியதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு விவகாரத்துக்காக பானை செய்தோம், அங்கே வந்தது வடிவம், அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தாச்சு, பெயர் வடிவம் தான் தோன்றுகின்றது. ஆக எது தோன்றுகின்றதோ அதுக்கு பேர் தான் நாம ரூபம். தோன்றிய சிலது என்ன பண்ணுறது, கொஞ்ச காலத்துக்கு தோன்றிய பிறகு அந்த பானை கொஞ்ச நாளுக்கு இருக்குது, இருப்பதும் நாம ரூபம், தோன்றியதும் நாம ரூபம், அங்கே இருப்பதும் நாம ரூபம். பிற்பாடு அந்த பானை உடஞ்சி அழிஞ்சே போயிடுச்சு, பிற்பா அழிந்தால் அழிவது அங்கே என்ன, அழிஞ்சது எதுனே, நாம ரூபந்தான், ஆனால் களிமண் மட்டும் இருக்கு. புரியுதா, களிமண்ணில் செய்த பானை, களிமண்ணில் செய்த உடனே பானைன்ற நாம ரூபம் வந்தாச்சு, வடிவம் வந்தாச்சு, அது பேர் வந்தாச்சு, இருக்கும் பொழுது அதுக்கு பானைன்ற நாம ரூபம் இருக்குது, அழிந்த பொழுது என்னாச்சு, நாம ரூபம் அழிந்து விட்டது, களிமண் அழிஞ்சிருச்சாருன்னா களிமண் அங்கே இருக்குது, தோன்றியது நாம ரூபம், சில காலம் இருப்பது நாம ரூபம், பின் அழிந்தால் அழிவது நாம ரூபமே, களிமண் அழிவதில்லை. ஆகவே ஆதி மத்தியம் அந்தம் நாம ரூபத்தை சார்ந்தது, ஆதாரத்தை சார்ந்ததில்லை. ஒரு கட்டியாக ஒரு தங்கத்தை கொண்டு கொடுத்தோம், அந்த தங்கத்தில் நகை செய்தார் இல்லையா, நகையில் நகையாக வந்தது என்ன, நாம ரூபம், செயின்னு கையில் போடுற வளையல் என்னென்னோ செய்தோம், அப்புறம் அதெல்லாம் இருக்கும்பொழுதும் நாம ரூபம் இருந்தது, மறுபடியும் அழிச்சிட்டோம், அழிச்சிட்ட பிற்பாடு எது அழிஞ்சுது, நாம ரூபம் தான் அழிஞ்சுது, தங்கம் அழிஞ்சுதா இல்லை, தங்கம் இருக்கு. ஆக இந்த நாம ரூபம் அழியும் மாறும், அழிகின்ற நாம ரூபம் ஆதாரத்தை சார்ந்ததில்லை. அப்போ நான் யார், ஆதாரமானம், எனவே எனக்கு தோற்றம் முடிவு இடைநிலை கிடையாது. நான் என்றால் இந்த பிரபஞ்சம்
எல்லாம் அடங்கி போச்சு. நான் என்ற சொல்லுக்குள் எல்லாமே அடங்கி விட்டது. காரணம் இந்த வார்த்தை பாருங்கள், பிரம்ம யோனிம், நாமரூபம் தோன்றி இருந்து அழிகின்றது, நீர்க்குமிழி போல் அழிகின்றது. சரி, இப்படி அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கின்ற நான் எத்தனை பேர் இருக்கிறேன்? அடுத்து சொல்கின்றது பாருங்கள், ஏகம் ஒன்றுதான், அந்த ஆத்மா ஒன்று தான். பிரம்ம ஒக்கட்டு பர பிரம்ம ஒக்கட்டுன்னா ஒன்று தான் இருக்கு, ஒன்று தான் இருக்கு, இருப்பது ஒன்றுதான். ஆனா இத்தனை விதமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, விபம் விதவிதமாக இருப்பவன், விவிதம் பவதி பாதி இது விபம், விவிதம் என்றால் விதவிதமாக பாதி தோன்றுகின்றது, வெளிப்படுகின்றது. இருப்பது ஒன்று எப்படி சுவாமி விதவிதமா இப்படி தோன்றுகின்றது சொல்லி சொன்னா, ஓ பொருள்கள்லாம் இருக்கு, இந்த மைக் இருக்கு, டெஸ்க் இருக்கு, என்னென்னவோ இருக்குன்னு சொல்லி சொல்றேன், எல்லாத்துக்குள்ளே இருப்பு ஒன்று இருக்குது, ஆனால் அதோடய வடிவம் வேறு வேறு விதமாக இருக்கின்றது. ஆக எல்லாவற்றிலும் இருத்தல் என்பது இருக்கின்றது, சத்து என்பது இருக்கின்றது. அந்த சத்தை எடுத்துட்டா அந்த பொருளை வேறு வேறு எதுனா இருக்குமா? இருக்காது. நகை தங்கத்தையே பார்க்கலாம், யார் இடத்துல இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களிடத்தெல்லாம் நகையை கொடுங்க, நான் தங்கத்தை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நகையை தரேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேர் சுவாமி இப்படி வந்திருக்கிறீங்க, கொடுங்க போட்டிருக்கிறதெல்லாம் தங்கத்தை எடுத்துட்டு மீதி தரணும் ஒத்துக்கோமா? தங்கத்தை எடுத்துட்டு அங்க என்ன இருக்க போறோம்? ஆக விபம் சொல்லி சொன்னா ஒரே சத்து தான், விதவிதமாக காட்சியளிக்கின்றது, விதவிதமான நகைகளாக நாம ரூபங்களாக காட்சியளிக்கின்றது. ஆக ஏகம் விபம், நான் ஒன்றாகவே இருப்பவன், ஒன்றாக இருக்கின்ற நானே அனைத்துமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றேன். இது ஈஸ்வரன் அடிப்படையில் சத்து உதாரணமாக சொல்லுவதற்காக சொல்கின்ற உதாரணம். அடுத்து ஜீவன் அடிப்படையில் சத்து உதாரணத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஞான ஸ்வரூபமாக நான் மனதில் வருகின்ற ஒவ்வொரு அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். ஞான ஸ்வரூபமாக சிதானந்தம், சித் பிளஸ் ஆனந்தம், சித் என்றால் ஞான ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம். யார்? அகம் பிரம்மம் ஆத்மா, அதான் சொல்கிறாருங்க மந்திரத்தில் பார்த்தா நமக்கு தெரியும். ஆனந்தம் பூரணம், நானாகிய அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? ஆனந்தம். அடுத்து சொல்ற சத்து இருக்கு, சித்து இருக்கு, நான் இருக்கிறேன், இருப்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன். சரி, அறிவாக சித்தாக இருந்துட்டு போட்டோமே, எனக்கு ஆயிர விதமான விவகாரங்கள் துயரம் இருக்கே சொல்லி சொன்னான் சாஸ்திரம். அடுத்து சொல்லுது, அது ஆனந்த வடிவம் பூரணம், எதனாலும் வரையறுக்கப்படாதவனாக நான் இருக்கின்றேன். எதனால் வரையறுப்பு? வரையறுப்பு மூணு பொதுவாக சொல்லுவாங்க, தேச கால வஸ்து பரிச்சின்னம், இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் வரையறுக்கப்படாதவன், அடுத்து அனுபவிக்கப்படும் பொருளாகவும் நான் இல்லை. ஆகவே ஆனந்தம், நான் ஆனந்த ஸ்வரூபம், என்னை எதுவுமே வரையறுக்க முடியாது, வரையறுக்கப்படாத பூரண ஆனந்தமாக நான் இருக்கின்றேன். அடுத்து பாருங்க, அரூபம், நான் உருவமற்றவனாக இருக்கின்றேன். இதெல்லாம் வந்து இந்த உபநிஷத் சொல்ற விஷயம் நிதித்தியாசனம் சொல்லி சொன்னேன். சிவன மனன் செய்தவங்க தான் நிதித்தியாசனம் பண்ண முடியும், இருந்தாலும் இது எடுக்கணும்னு எடுத்திருக்கேன். நீங்களாம் நிறைய சுவாமிஜியுடைய கிளாஸ் நிறைய கேட்டுருக்கிறதுனால இது எடுக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். இல்லைன்னா உபநிஷத்தில் எடுக்கிற ஒரு முறை இருக்கு, வரிசை இருக்கு, அந்த வரிசை கிரமம் இல்லாமல் இப்போ எடுத்திருக்கோம். நம்ம சிந்தனை பண்ணுவோம், நல்லாவே ஆத்ம வித்தியால் எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு, சாமி நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அது ஞாபகப்படுத்திக்கணும். நான் அரூபமாக உள்ளதால் இந்த உருவமான அல்லது உருவங்களில் உடல்களில் உள்ள குறைகள் எனக்கு இல்லை. நான் அரூபம் சொல்லி சொன்னா, உருவமற்றவன் சொல்லி சொன்னா, உருவத்திற்கு வருகின்ற தேய்மானம், துயரங்கள், கஷ்டங்கள், வலி, நோய் நொடிகள் எதுவுமே எனக்கு இல்லை. உருவம் இருந்தால் தானே அதுக்கு இதெல்லாம் வரும். எப்போ டாக்டர்கிட்ட போய் முட்டி வலி சொன்னா என்ன சொல்கிறார்? முட்டி தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். நமக்கு வலது கால் இடது கால் ரெண்டு இருக்குது, வலது காலில் ஏதோ பிரச்சனை போகிறோம், இடது கால் நல்லா இருக்குது, டாக்டர் போனேன் வலது காலில் எலும்பு தேஞ்சிடுச்சுன்னு சொல்கிறார். அவர் இடது காலில் தெரியாமல் இருக்கு, ரெண்டும் ஒரே கால் மருந்துன்னு உபயோகப்படுத்தியிருப்போம், ஒரு காலில் இருக்குது எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறார். அது காரணம் உடலாக உருவமாக நாம் இருப்போம், உடலுக்கு வரக்கூடிய வலி உருவம்லாம் இருக்க தான் இருக்குது, பிரச்சனையே இருக்குது. ஆனாலும் நான்
உருவமற்றவனாகிய எனக்கு இந்த உருவங்களில் வரக்கூடிய எந்த விதமான துன்ப துயரங்கள் எதுவுமே க்ஷீணங்கள் எனக்கு எதுவுமே இல்லை, அவைகள் அற்றவனாக இருக்கின்றேன். தலைவலி இருக்கும் பொழுதே நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு தலைவலி இல்லைன்னு சொல்கிறோம். அது எப்படி சாமி, தலைக்கு வலி ஆனால் ஆத்மாவாகி எனக்கு வலி இல்லை. சரி அதுக்காக விட்டுடலாமா, ஏதோ மாத்திரை மருந்து வாங்கி போட்டு தானே ஆகணும், அதையும் பண்ணுவோம். ஆனால் ஆத்மாவாகி எனக்கு தலை இருக்கிற தலைவலி இருக்கும், உடல் இருக்கும் உடல் வலி இருக்கும், உடல் இருக்கின்ற வரை ஆத்மாவாகிய நான் இந்த உருவங்களுக்கு வருகின்ற எந்த விதமான குறைபாடுகளும் மற்றவன், வரையறையும் மற்றவன், உடல் உள்ள குறைகள் எல்லாம் எதுவுமே எனக்கு இல்லை. அடுத்து பாருங்க, அற்புதம் ஆச்சரியமா, நான் ஆச்சரியமானன் என்று இந்த மந்திரத்தை முடிக்கின்றான். ஆச்சரியமான உண்மையில் நான் ஆகின்ற ஆத்மா ஒன்றாகும், அறிவு சுரூபமாகும், ஆனந்த ரூபமாகும், பிரசாந்த ரூபமாகும், அசம்சாரியாகவும் இருந்து கொண்டுள்ள நான் இல்லையா. ஆனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆத்மாவை பற்றி, என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கு, மாற்றத்தை உடையவனாக விதவிதமாக இருப்பவனாக துயரப்பட்டவனாக சம்சாரியாக என்னை நான் அனுபவித்து கொண்டுள்ளேன். என்னோட அனுபவம் அப்படி இருக்கு, அறிவு அப்படி இருக்கு, வேற மாதிரி சொல்றேன். இதுதான் ஆச்சரியம் அற்புதம் சொல்றார். என்னுடைய இயல்பு வேறையா இருக்கு, ஆனால் என்னுடைய அனுபவம் வேறையா இருக்கு. சாஸ்திரம் அதுதான் சொல்லி கொடுக்குறது. அதான் ஒருத்தர் சொன்ன, நடக்கின்றது நடந்தால் அது ஆச்சரியம் இல்லை, நடக்காத ஒன்று நடந்தால் அது ஆச்சரியமா. என்ன, நாய் குறைச்சா ஆச்சரியம் இல்லையா, மனுஷன் குறைச்சா, மனுஷன் நடந்தால் ஆச்சரியம் இல்லை, மரம் நடந்தா அதுவே நடந்தா. ஆக ஒரு விதமான துயரத்துக்கும் சம்பந்தப்படாத நான், இன்ப வடிவனாகிய நான், எல்லா துயரத்திற்கும் துயரத்துடன் இருப்பது போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பூராயமாக நினது அருள் வந்து உணர்த்த என்ன ஆயிடுச்சுன்னா, இவை போன வழி தெரியவில்லை. இது வரையும் நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன், உண்டுடு தின்பமாவதே போந்தனர் என்று இருந்தேன். பூராயமாக நினது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை, எந்த நிலை பேசி இணங்கவில்லை அல்லால், இறப்போடு பிறப்பை எண்ணினால் நெஞ்சது பகீர் எனும். ஐயோ இவ்வளோ நாள் ஆயிடுதே வாழ்ந்துட்டுனே, இன்னும் இந்த அறிவு வரலையே, இப்போ அறிவு வந்திருக்கானா, அந்த அறிவில் நிற்க முடியும் நினைக்கும் பொழுது, உடல் போயிடுமோன்னு நினைக்கும் பொழுது பயம் வந்துடுச்சான். பகீர் எனும் துயில் உராது இரு விழிய நீர் இறைப்ப தாய்மனர் சொல்றார். ஆக அதுதான் ஆச்சரியம், இன்ப வடிவனாகிய நான் துயரத்துடன் இருப்பது போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அது ஆச்சரியம், அதிசயம், அற்புதம். ஆகவே உலகிலே பெரிய ஆச்சரியம் எது தெரியுங்களா, உலகத்தில் ஏழு அதிசயம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பெருசு இல்லை, நான் தான் ஆச்சரிய வடிவினை. என்னுடைய இயல்பு அதுவாக இருக்கு, நான் வேற மாதிரி இருந்துட்டு இருந்தேனே. ஆக இந்த மந்திரத்தில் பல சொற்கள் வந்திருக்கு, இவைகளை எல்லாம் முன் சொன்ன முறைப்படி ஒரு இடத்துல அமர்ந்து ஆழ்ந்து மனதில் சிந்திக்க வேண்டும், அதுதான் நிதித்தியாசம் சொல்லி. அவ்வாறு சிந்திப்பதன் மூலமாக வருகின்ற பயன், நம்முடைய மனதில் வரக்கூடிய துயரம் தரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கி துயரத்தில் தள்ளாம நம்மை ஆனந்த வடிவனாக மனதில் அமைதியாக சிந்து தமர்ந்திருப்போம். அந்த நிதித்தியாசன காலத்திலேயாவது நம்ம மோட்ச புருஷர்களாக இருப்போம். ஆக நிதித்தியாசனம் என்பது நம் ஞானத்தை அடைந்த பின்பும் பழக்க தோஷங்களினால் நம்மை துயரப்படுத்துகின்ற சம்சாரியான எண்ணங்களில் இருந்து விடுபட்டு இருப்பதற்காக, விடுபட்டுனா அது கற்பனையா இல்லை, நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை நினைப்பதன் மூலமாக அந்த எண்ணங்கள் இருந்தெல்லாம் விடுபட்டு இருப்போம். அதனால எந்த எண்ணங்கள்லாம் நம்ம துயரப்படுத்துகின்றதோ அந்த எண்ணங்களுக்கு நேர் எதிரான கருத்துக்களை சாஸ்திரங்களின் மூலமாக ஆத்மாவின் லட்சணங்கள் மூலமாக தெரிந்து கொண்ட கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து அமைதியாக சிந்தித்து அமர்ந்திருந்து பழகுதல் பயிற்சி செய்தல். எந்த எண்ணம் இந்த எண்ணெல்லாம் தானாக உற்பத்தி ஆகாது, நம்மை துயரப்படுத்துகின்ற எண்ணங்கள் தான் தானாக உற்பத்தி ஆகும். ஆத்மாவை பற்றிய இந்த எண்ணங்களை எதனால் உற்பத்தி ஆகும், சாஸ்திரம் குரு உபதேசத்தின் மூலமாக மோட்சத்தை கொடுக்கின்ற எண்ணங்களை நம்முடைய மனதில் உற்பத்தி செய்ய வேண்டும். ஒரு எண்ணத்திற்கு இன்னொரு எண்ணம் தான் விரோதியா, மாற்றணும். இவ்வாறு நீக்கி சில காலங்கள் அந்த எண்ணத்திலே நாம் நம்மை இருத்தி பழக வேண்டும், அந்த எண்ணத்தை இருக்க பழக வேண்டும். அவ்வாறு செய்தால் காலப்போக்கில் நம்முடைய துயரம் தருகின்ற சம்சார எண்ணங்களை
வெகுவாக குறைத்து விடலாம். எவ்வளவு காலம் இப்படி செய்யணும் சுவாமி? நமக்கு துயரம் தர எண்ணங்கள் வலுவாக இருக்கின்ற வரை, அது அவைகள் வலுவிழக்கின்ற வரை, அல்லது அந்த எண்ணங்கள் தோன்றி நம்மை துயரப்படுத்தாத வரை, நாம் ஆத்ம ஞான சிந்தனைக்கான எண்ணங்களை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ராமாயண மகாபாரத இந்த யுத்தத்தில் சொல்லுவாங்க, ஒரு அம்பு விடுவாங்க, இன்னொருத்த எதிர் அம்பு விடுவாங்க, என்ன பண்ண, ரெண்டு வந்து ஒன்று ஒன்று நீக்கிட்டு போயிடும். அது போல் இந்த எண்ணங்களை கொண்டு வந்து, எண்ணங்கள் தான் நம்மை துயரப்படுத்துகின்றது, அந்த எண்ணங்களோட விஷயங்கள் நம்மை துயரப்படுத்துகின்றது, தவறான எண்ணங்கள் நம்ம சிந்திச்சு வச்சுருக்கோம், சரியான எண்ணங்களை கொண்டு வந்து என்ன பண்ணோம், அதை நீக்கி விடுவேன். சிங்கத்தை ஒத்து என்னை பாய வரும் வினையினை சேதிக்க வரும் சிம்புளே சொல்லி சொல்கிறது போல், இந்த எண்ணங்களிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு மாற்று எண்ணமாக, மாற்று எண்ணம் என்பதை விட சாஸ்திர உபதேச கருத்துக்களின் மூலமாக, நம்மை பற்றி தெளிவான லட்சண அறிவின் மூலமாக என்ன பண்ணும், இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும், பாதை பண்ணணும். அந்த பயிற்சி, அந்த சாதனத்து பெயர் தான் நிதித்தியாசனம். அப்புறம் என்ன பண்ணணும், ஏழாவது மந்திரம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.